கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம். நல்லா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு வெளில போய் பார்த்துட்டு இருப்பாங்க. லக்ஸரியான ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு இங்கே மகாபலிபுரம் தாண்டி பார்க்குறோம். ப்ளஸ் வந்து நிறைய பேர் கூவத்தூர் அங்கெல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் கேளம்பாக்கத்திலே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, 30 feet ரோடு, சிமெண்ட் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸ்ட்ரீட்டில் இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க. சிமெண்ட் ரோடு வீட்டுக்கு வெளியில் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, வீட்டோட வாசல் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங் வச்சு கட்டிருக்காங்க. இது கார் பார்க்கிங், கார் உள்ளே வர்றதுக்கான வழி. இப்போ தான் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாகவே இப்போவே சேல் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. எலிவேஷன் வெளியிலேருந்து நான் காமிச்சிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எலிவேஷன் நான் ஃபோட்டோ கூட நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. உள்ளே போகலாம். சுற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார்டன் ஏரியாவை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 7200 ஸ்கொயர் ஃபீட். அதாவது மூணு கிரவுண்டு, மூணு கிரவுண்டு கொஞ்சம் ப்ளஸ்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் மூணு கிரவுண்டு. உள்ளே வந்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார்டன். இதில் ஈச்சம் மரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், பேரீச்சம் மரம். நம்ம ஏரியாவில் ஈச்சம் மரம்னு சொல்லுவாங்க. பேரீச்ச மரம் இருக்குது. இது வந்து சப்போட்டா, பழம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய கிணறு வெட்டியிருக்காங்க. நெல்லிச்செடி இது, போர் வெளியில் இருக்குது. கிணறு பாருங்கள், பெரிய கிணறு. கொய்யா செடி இருக்குது. எல்லா மரம் இதெல்லாம் வளர்ந்தது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. வீடே ரொம்ப அழகாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். தண்ணி மேலே இருக்கு பாருங்கள், கிணறு இருக்குது. எல்லா விதமான பழச்செடிகளும் வீட்டு உள்ள வச்சுருக்காங்க. சுற்றி கொய்யா செடி இந்த இடத்துல இப்போ ஒரு 4-5 செடி இருக்குது. முருங்கை, வாழை, பலாமரம், இன்னும் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க. மா இருக்குது. வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகளும் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய், அப்புறம் வெண்டைக்காய் ஸ்டார்ட் ஆகுது. வெண்டைக்காய், வெண்டைக்காய் புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. லெமன், கருவேப்பிலை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாவு வச்சுருக்காங்க. இந்த சைடில் சீத்தாப்பழம், அப்புறம் கரும்பு. இன்னும் செடிகளாக நிறைய வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகள் போட்டிருக்காங்க. பப்பளி, சுண்டைக்காய், மா, தென்னை. இது மாதிரி வீட்டை சுற்றி வரலாம். வீட்டை சுற்றி வர்றதுக்கு நல்லாவே கார்டன் வந்து ஏரியா பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து உள்ளே வெளியில் வர்றதுக்கான வழி, யாராவது வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வரானா இந்த பக்கமாக நீங்கள் வர வைக்கலாம். இது மாதுளை. இது மாதிரி எல்லா செடிகளும் சுற்றி வந்து போட்டிருக்காங்க. இங்கே இந்த பூச்செடியெலாம் இந்த பக்கம் கொடுக்குறாங்க. பூச்செடியெலாம் இருக்குது, கத்தாழை இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு இது வந்து ஐ திங்க் இது வந்துட்டு நாவல் நினைக்கிறேன். அப்படியே வீட்டை சுற்றி வரலாம். இந்த பக்கம் ஒரு சின்ன கேட் நடந்து வரதுக்கு பண்ணியிருக்கோம், அது கார் பார்க்கிங் கேட்டு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரூஃப் ஹைட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். ஒரு பண்ணிட்டுருக்காங்க, ஏதோ ஃபவுண்டன் மாதிரி ஏதாவது வைக்கிறானு தெரில, இல்லை மீன் தொட்டி ஏதாவது வைக்கிறான்னு தெரில. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நல்ல பெரிய டோரு ஹைட்டு. டீ குட்டில் பண்ணியிருக்காங்க, டீ குட் டோரு. இன்னும் நீங்கள் புதுசாக டிசைன் பண்ணுறதால நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கபோர்ட்ஸ் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். 4 bedroom வீடு, 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். லைட்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபால்ஸ் சீலிங் லைட்டிங் எல்லாமே இங்கேயே பாருங்கள், மூணு லைட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் லைட்டிங் நிறைய ஒர்க் போயிட்டு முடிஞ்சிருச்சு. உள்ளே வந்தவுடனே இந்த பக்கம் ஒரு டோர் வச்சுருக்காங்க. கார்டன் போகிறதுக்காக ஒரு டோர் வச்சுருக்காங்க. கார்டனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா போகலாம். ஓப்பன் கிச்சன், கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சன் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இதுதான் நான் பின்னாடி காமிச்ச மாதிரி வீட்டு வேலைக்கு ஏதாவது ஆள் வேணும் அப்படின்னா அந்த பக்கம் வர வைக்கலாம். கிச்சன் இங்கேயும் ஒரு ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோர் ரூம், கிச்சனுக்கு ஸ்டோர் ரூம் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லைட்டு நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே. இங்கே டிவிக்கான கபோர்டு வரும்.
இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து படிக்கட்டு கீழே நல்லா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வாஷிங் மிஷின்லாம் வைக்கணும் அப்படின்னா ப்ரோசஸ் இருக்குது. இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். இதுதான் வீட்டில் இருக்கிறது சின்ன பாத்ரூம், மற்றெல்லாம் பெரிய பாத்ரூம் தான். ஷவர் ஏரியாவும் இது ஒரு நல்ல பெருசாக தான் மற்ற பாத்ரூம்லாம் இருக்கும். இப்போதைக்கு பாத்ரூம் கீ மட்டும் இல்லை, இது ஒரு பாத்ரூம் கீ தான் இருக்குது, மற்ற பாத்ரூம் கீஸ் தான் இல்லை. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கீ கொடுக்கலாம். இது ஒரு பெட்ரூம், அதாவது ஏஜ்டு பீப்புள் யாராவது தான் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது வாங்குறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா இது ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு ஸ்டடி ரூமாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் தான் லாக் ஆகிருக்கும், நல்ல லென்த்தியான ஒரு பாத்ரூம் அந்த லாஸ்ட் வரைக்குமே வரும். இது ஒரு பெட்ரூம், கபோர்ட்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, கபோர்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. மொத்தம் 4 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு. நல்ல அழகான ஒரு வீடு, ஃபார்ம் ஹவுஸ் இல்லைனா கூட ரெகுலர் யூஸ் கூட இந்த வீட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு ஃபினிஷிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே வந்து சின்னதான லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். இது ஒரு ஸ்டோர் ரூம் தான், இதுக்கு கீ இல்லை இப்போதைக்கு. இது ஒரு பெட்ரூம், ரொம்ப பெரிய பெட்ரூம், இதுக்கும் கீ இல்லை. பாத்ரூம் இருக்கு, கீ இல்லை, அட்டாச்சு பாத்து, நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், கீழே பார்த்தா ஹால் அளவுக்கே இருக்குது இந்த பெட்ரூமு, வித் அட்டாச்சு பாத் ப்ளஸ் ஒரு பெரிய பால்கனி, ரொம்ப பெரிய ரோட் சைட் பால்கனி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ரோடு வியூ பாருங்கள், ரோடு போட்டுட்ருக்காங்க 30 feet ரோடு. நல்ல ஒரு பெரிய பால்கனி, இதில் ஊஞ்சல் கட்டுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கார்டன் வியூ, இன்னும் நீங்கள் மரங்கள்லாம் வச்சு லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணிங்கன்னா வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப் பண்ணாலே வீட்டோட வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பெட்ரூம், அடுத்து 100 பெட்ரூம் பார்த்துடலாம். இங்கே தான் ஸ்டோர் ரூம், இது வரும்போது பார்க்கலாம். பாத்ரூம் கீ மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ஒரு பெட்ரூம், இது கொஞ்சம் மீடியமான பெட்ரூம் தான். அந்த பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது பால்கனி, இங்கேயும் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் திறந்து ரோட் சைட் பால்கனி போகலாம். ரெண்டு பெட்ரூமுக்கு மேலே ரெண்டு பெட்ரூமுமே பால்கனி இருக்குது. இது அப்படியே போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது, ஓப்பன் டெரஸ். இது ஒரு மாடி, இந்த பக்கம் ஒரு படிக்கட்டு போட போகிறாங்க. ஏன்னா 2 EP கனெக்ஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கு இங்கே ஒரு படிக்கட்டு போட்டிருக்காங்க. மேலே போகலாம். அப்படியே மேலே வந்து ஓப்பன் டெரஸ், வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோடு வந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபார்ம் ஹவுஸுக்கு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி. ஃபார்ம் ஹவுஸ் ரெகுலராக நீங்கள் வீடு வாங்கணும், வீடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி யூஸ்க்கும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலேயும் நீங்கள் வந்து இன்னொரு ஃப்ளோர் போடலாம், ஹோம் தேட்டர் ஜிம் ரெண்டுமே வந்து நீங்கள் மேலே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.50 crore கோட் பண்ணுறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டிலட்சிய சேனல், என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதோ சேலுக்கு ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.